கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவருடைய ஸ்பீச்சை கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும், அதாவது விசருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் அவளா காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாள் வாரிசு படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு ஈவினிங் 4 மணி அளவில் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது அந்த ஃபங்க்ஷன் 4 மணிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி ஒரு 5:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி ரொம்பவே பிரம்மாண்டமாக நேரு ஸ்டேடியத்தில் அந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஏன்னா பீஸ்ட் படத்துக்கு நடக்கலை, அதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்துக்குமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணாங்க, ஹோட்டலில் தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதனால் தில்ராஜ் தரப்பில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆடியோ லான்ச் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணி ரொம்பவே இந்த ஆடியோ லான்ச்னா இது ஒரு ஆடியோ லான்ச்சாக மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அனிருத்தோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு சாங்குமே இருக்கு, அந்த சாங்குடைய லைவ் பர்ஃபார்மன்ஸ் நம்ம தமன் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 5 சாங் இருக்கா இல்லை 6 சாங் இருக்கா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கேன். அதுவுமே நம்ம தமன் இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, மொத்தமாக 5 சாங் இருக்குது. 5 சாங் மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸ் பீட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி அது அந்த ஆள் தொட்ட பூபதி அந்த சாங்கை ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது இல்லையா, அந்த சாங்காக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக மொத்தம் 3 வருடங்களுக்கு பிறகு நம்ம தளபதி விஜய் அவருடைய ஸ்பீச்சை இன்னைக்கு கேட்க போகிறோம். ஆனால் லைவ் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றந்தேன். கூடிய சீக்கிரம் நியூ இயர் ஸ்பெஷலாக சன் டிவியில் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம்.